இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க வேலையில தான் இருந்தாங்க. அது ஒரு இஷ்யூல பிரிஞ்சு நான் வீட்டில் தனியா இருப்பேன். நிறைய பேர் அசிங்கமா பேசுவாங்க என்னையும், ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை, தனியா வீட்டில் விட்டு போயிடறாங்க, என்னையும் சேர்த்து அசிங்கமா பேசுவாங்க. அப்பா இறந்துட்டாரு, ஊருக்கு கூட்டு போறோம், இவன்கிட்ட சொல்ல முடியல என்னால, இந்த மாதிரி நம்ம டேடியை கூட்டிட்டு இன்னொரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ண போறோம்டா வாடானா, இவன் ஜாலியாக கிளம்புறான், பேக்கில் துணி எடுத்து வைக்கிறான், என்னமோ பண்றான், அவனுக்கு தெரியல என்ன சுச்சுவேஷன்ட்டு. எப்படி என்ன லவ் பண்ணி 11th படிக்கும்போது 11th எண்டில் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக இவர்கிட்ட நான் பேசினேன், அதுவும் நான் பேசல, அவங்க தான் பேசினாங்க. இவர் நான் நினச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு, அது அப்படியே இப்படி அப்படியே போய் அப்புறம் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டார். இப்போ எனக்கு திருப்பி இந்த இடத்துல அந்த ஒரு ஜாயின் ஃபேமிலி அப்படின்னு கருத்து இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருவேன். ஜிம்முக்குலாம் போகணும்னு நினைப்போம், ஒரு இதோ ரெண்டு ஃபீஸு நானும் தான் அவரும் கட்டினேன், ரெண்டு நாள் தான் போகணுமே, இன்னும் போகவில்லை ஜிம்மு. அவங்க வந்து இஎம்ஐ கட்டல, வந்து கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, ஒரு லேடி தான் நல்லா ஷோட் பண்ணி பேசினாங்க, ஒரு மாதிரி பேசினாங்க. ஸோ நானும் ஒரு மாதிரி வந்துட்டேன், வேலையை விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஃபேண்டி ஷோல் வந்து ஏதோ வாங்க வந்துக்கிறேன், அவங்க அப்பா போல வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க கேக் சாப்பிட்றீங்களா அப்படி சொன்னாங்க. இப்போ இப்படி வந்து உட்காருங்க மோனி, ஆனால் சும்மா இல்லை கண்டென்ட் சரி எடிட்டிங் வேற லெவல்ல எடிட் பண்ணுவாங்க. மோனிக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களே வெளிய, அவங்க நிறைய நடிக்கறாங்க, வீடியோஸ் பண்றாங்கன்னா தெரியும். மோனி ஃபயர்ஸ் மாதிரி நிறைய கோவமா இருக்காங்க தெரியுமா, எதுக்கு எதனால? ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் கெஸ்டா வச்சிட்டு இருங்க பா, அழுகுறது நான் தேத்திட்டு இருக்கேன் ப்ரோ, ஏதாவது சொல்லி. ஓகேவா? ஓகே தானங்க, குட் தானே, சரி ஓகே. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட வரேன், நீங்க சில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வரவே வரேன் ப்ரோ. நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, இப்போ அவங்களாம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆ, யாரையுமே ஈஸியாக உடனே பார்த்து அவங்கள முடிவு பண்ணுறாதீங்க, யாராருக்குள்ளே என்னென்ன திறமை இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு ஆளை பார்த்தா சக மனுஷனை பார்த்தா நல்லபடியாக பேசுறது, அவங்க நல்லபடியாக நடத்துறது பண்ணாலே போதும், அது பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஏதாவது ஒரு மனசில் இன்னும் ஏதாவது காயம் இருக்குது? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் புதுசு, நாங்கள் என்எஃப்எம் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறா, நீ உன் ப்ரொஃபைல் ஏற்றிக்கோ சினிமாவுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணோம். ஆக்டிங் வராது அப்போலாம், ஆனால் பண்ண ஆசை, ரீல்ஸ் வச்சு சும்மா நான் பாட்டுனு ஏதோ பண்ணுவேன், ஃப்ரேம் இவ்வளோ தூரம் மேலே இருக்கும், நான் இங்கே தவிர மண்டை மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம், ஒரு வார்த்தை சொல்லு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டானா எப்படி சொல்லுவோம், 1 million போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளே கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்போம், ரெகுலராக பண்ணுமோ 1 million போயிடுச்சு. ஆனால் நடிக்க தெரியாது அவ்வளோ எனக்கு. ஸோ பண்ணணும் ஆசை பண்ணிகிட்டே இருப்பேன். வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சந்தேகம் கொண்டு, ஏ ஒன்று ஒரு மொக்க வெளியில் பார்த்தேன்டா, ரொம்ப மொக்கையாக பண்ணேனா, ஆனால் 1 million போயிடுச்சுடா எப்படின்னு தெரில அப்படின்னாங்க. ஸோ அது எனக்கு மைண்டில் ஓடினே இருந்துச்சு, வீடியோ போயிடுச்சு ஆனால் நான் நடிக்கவே இல்லை, நல்லாவே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சுதான், ரெகுலராக பண்ண தான் இப்போ ஓரளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓரளவுக்கு நடிக்கிறடா அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஏ சூப்பராக பண்ணியிருக்கடா, நல்லா இருந்துச்சு ஆக்டிங் ஸ்கில்லு, இப்போ பரவாயில்ல சூப்பராக பண்ணுறீங்க, கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு அவங்களே வந்து சொல்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு, பரவாயில்லடா ஃபயஸ் ஏதோ பண்ணுற, நீயும் நடிக்கிற போயிடுவாட எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு ஃபர்ஸ்ட் கட்டினேன், ரெண்டு நாள் போனேன், மூணு நாள் எதுவும் போவே இல்லை, அப்படியே ஷூட்னு போயிட்டேன். இந்த மாதம் தான், இந்த மாதம் தான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பட்ட எக்ஸ்ட்ரீம். எனக்கு இதான் இந்த கலெக்ஷனில் வந்து நானும் பார்த்தீங்கன்னா 1 month கிட்ட ஒர்க் பண்ணேன். சரி சேலரி அதிகமாக வாங்குறான், ஸோ நம்மளும் போயிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு 1 month சத்தியமாக என்னால் முடியல அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த ஏரியாவிலே ஒரு வந்து கலெக்ஷன் பண்ணணும் ஒரு வீட்டில், அவங்க வந்து இஎம்ஐ கட்டலை, வந்து கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, ஒரு லேடி தான் நல்லா ஷோட் பண்ணி பேசினாங்க, எப்படி சொல்கிறா நீங்கள் வரீங்க போய்ட்டு மேனேஜர் கூப்பிடுங்க, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பேசினாங்க. ஸோ நானும் ஒரு மாதிரி வந்துட்டேன், வேலையை விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபேண்டி ஷோல் வந்து ஏதோ வாங்க வந்துக்கிறேன், அவங்க அப்பா போல வந்துட்டு, நீங்கள் ரியாஸுன்னு என் பையன் உங்கள் ஃபேனு, அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டில் நடத்துறாங்க, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னாங்க. சரி நானும் சரி ஓகே வரேன்னு சொல்லிவிட்டு நானும் சரிக்கு தான் போய் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு, ஸோ உள்ளே கொடுக்குறேன், பார்த்தா அந்த லேடி வராங்க, வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க கேக் சாப்பிட்றீங்களா, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைண்ணா, ஆனால் எனக்கு அவங்கள நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி சொன்னவங்க இப்போ இப்படி வந்து உட்காருங்க, கேக் வெட்டுறீங்களா, சாப்பிடுங்க, ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கே ஷாக்கு, இவங்க தான் அப்படி கேட்டாங்க, இப்ப இப்படி பேசுறாங்க அப்படின்னு.
வெளியில போயிடுவாங்க. எனக்காக ஒரு நாள் வந்து நம்ம தம்பி மாதிரி தானே அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்கா, இல்லை தம்பியாக தான் பார்த்துட்ருக்காங்களா? தம்பியாக தான், தம்பியாக இல்லைனா எப்படி இவ்வளோ தூரம் வெளியால் உள்ள விடுவாங்க? தம்பியாக நான் வெளியில் கஷ்டப்படுற தெரிஞ்சு தான் மூணு பேரும் அக்செப்ட் பண்ணி உள்ள டீம் உள்ள ஒரு இன்டர்வியூ இதை உட்காந்துட்ருக்கேன். ஒரு எடிட்டரு நான் அங்கே உட்காந்துருக்கணும், இங்கே உட்காந்துருக்கேன்னா இவன் எப்படின்னா ஃபஸ்ட்டு இவன் கரியரில் என்ன ஆகணுன்றதே ஒரு கேள்விக்குள்ளே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வச்சிட்டோம், இவன் இதாக போகிறான் அதாக. ஆனால் இவனுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நீ எடிட்டர் ஆகு, நீ எடிட்டர் பண்ணு, எடிட்டு நல்லா இருக்கும், நல்ல டேலண்ட்டுன்ட்டு கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் தான் இவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நம்ம எடிட்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவனை கிளாஸ் போனான், எடிட்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டான், நம்ம வீடியோஸ் நிறையா பண்ணான், புதுசு புதுசாக கற்றுக்கினான். இப்போ எடிட்டர்னு அவனுக்குன்னு ஒரு நாள், இப்போ என் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் இவன் எடிட்டர்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவனுக்கு என்னனே தெரில, என்ன பண்ண போகிறேனே வாழ்க்கையில் தெரில. ஸோ அந்த மாதிரி இவனோட டேலண்ட்டு இவனே தேடி. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? என்ன ஆக போகிறேன்? ஜாலியாக இருக்கும் அந்த வயசில், அந்த மாதிரி என்ன ஆக போகிறேன் ஒரு மைண்டே இல்லை. அதுக்கப்புறம் நீ எடிட்டராக எடிட்டராக யாருமே ப்ரொஃபஷனல் ஃபயாஸ் யூடியூப் பார்த்து ஃபயாஸ் இவன் கற்றுக்கினா, இவனை கிட்டே சொல்லி ஒரு யூடியூப் பார்த்து இவன் தான் நான் கற்றுக்கினேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மோனி உங்களை கேட்கலன்னு அடிப்பாங்க கமெண்டில் வந்து, எங்கள் தலைவி என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி. ஆ ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் மூணு பேர் ஒற்றுமையை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப எப்படி பார்த்துக்கிறாங்க? ஆமாம், என்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்துப்பாங்க ரெண்டு பேருமே. சரி, அவனும் சரி இவரும் சரி, நாலு பேருமே என்ன தங்கச்சி மாதிரி தான் பார்த்துப்பாங்க இவளை தவிர. இது எனக்கு எப்படி இருக்கும்னா, என் ஃபேமிலியில் எனக்கு கிடைக்காத ஒன்று அழுதிட்டே பேசுறியா? அழுதிட்டே பேசிட்டோம். இல்ல மைக் போட கம்ஃபர்ட். ஓகே, இப்போ பேசிக்கோ. ஏய் நீ சிரிப்பு ஏத்தாத, பூஜை உடைச்சிரு பாத்துக்க. ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்ட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான்? என் ஃபேமிலி எங்க அம்மாவை தவிர என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. நானே எனக்கும் தெரியும், எனக்கு எதுவுமே டேலண்டே இல்லை, எனக்கும் தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். எதுவுமே தெரியலையே எனக்கு, ஒருத்தவங்க கீழே வேலை செய்யறது பிடிக்காது. ஒரு ஆஃபீஸ் போனா 1 மந்த்துக்கு மேலே நாங்கள் வேலை செய்ய மாட்டேன். லாஸ்டா ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணேன், அது ஒரு பேபி ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஃபுல்லாக குழந்தைங்க கேஸ் தான் வரும், என்னோட கேரக்டருக்கு அங்கே சுத்தமாக செட்டே ஆகல. ஆமாம், அது ஒரு மாதிரி நிறைய டிசீஸில் வருவாங்க. என்னோட கேரக்டருக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, டெய்லி வீட்டுக்கு வந்து அவ்வளோ எனக்கு செட்டே ஆகாது. அப்புறம் இவங்க அம்மா கிட்ட சொன்னேன், ஏன் அப்போ நான் இங்கே இருந்தேன், இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், இவங்க எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க அம்மாட்ட சொன்னேன் எனக்கு அந்த வேலை போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் அம்மா கிட்டே சொன்னேன். மணி எனக்கு எதாவது எனக்கு எப்படின்னா வேறு விதத்தில் எதுனா நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம். எனக்கு இப்படி ஃப்ரெண்ட்டில் வச்சு ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் தான் பிடிக்கும், பேக் கேமரா கூட ரீல்ஸ் பண்ணுறது பிடிக்காது, வராது. கேமரா பார்த்தாலே ஒரு மாதிரி ஷை ஆகிடுவேன். அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், நான் உனக்கு நான் கண்டிப்பாக உன்னை சம்பாரிச்சு கொடுப்பேம்மா, எனக்கு ஒரு 6 மாதம் 10 வருஷமாச்சும் டைம் கூட அட்லீஸ்ட் அப்படின்னு. அவங்க அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, சரி நீ எதாவது பண்ணு, எல்லார் வீட்லையும் அப்படி தானே கஷ்டப்படுறாங்கன்னா விட்டுருவாங்க உங்கள் விஷயத்துக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி நீ ஓகே பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், பண்ணு. என் மாதிரி சிங்கிள் பேரண்ட் தான். அப்போது அவங்க வந்து ஓகேன்னு விட்டுட்டதுக்கப்புறமா நான் இவங்ககிட்ட சொன்னேன், இவங்களும் நின்றுடு அப்படின்ட்டாங்க, என் மம்மியை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும், அப்பயும் சும்மா தான் இருந்தேன் கொஞ்ச நாள் வீட்டிலேயே. அப்புறம் தாசனான ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய என் ஃபேமிலி, அவர் என் ஃபேமிலி கிடையாது, ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணாததெல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க இதான் ஓப்பனாக சொல்லணும்னா, இங்கே வந்ததுக்கப்புறமா தான் என் லைஃபே மாறிச்சு. யூடியூப்பில் வரணுன்றது என் ஐடியாவே இல்லை. யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமா அப்போ ஒரு ஃபேம் கிடச்சிது, இன்ஸ்டாவில் அப்போ ஒரு ஃபேம் கிடச்சிது, அது மூலமாக வர்றது எல்லாமே அப்படி வந்து வந்து இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓகே இவ பொறுப்பான பொண்ணு, என்னை வந்து நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. அப்போ இப்போ அது சொல்லு, எனக்கு கண்டிப்பா கைத்தல் கொடுத்துலாமா?
எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? 11th படிக்கும்போது. ஆ 11th எண்ட்ல. சம்மடி ஆ சாரி 12th எண்ட்ல. நீ பேசுறது வந்து கேக்கணும்னா 12th எண்ட்ல. எப்படி பிடிச்சு போச்சு உங்களை ஃபயாஸ்னு பார்த்தோன்னே இந்த என் மாப்பிள்ள அப்படியே முடிவு பண்ணீங்களா? யார் ப்ரப்போஸ் பண்ணா? என்ன சொல்லி இவர் இவர் தான். நீ ஆக்சுவலி ஏடா சொல்லவே இல்ல. நீ பண்ணது இல்ல. ஆமா ஆமா பண்ணிருப்பேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக இவர்கிட்ட நான் பேசினேன். அதுவும் நான் பேசல, அவங்க தான் பேசினாங்க. இவர் நான் நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு. அது அப்படியே இப்படி அப்படியே போய் அப்புறம் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அந்த கதையெல்லாம் நான் சொல்லல. அப்படி ஒரு நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து வாழ்க்கை துணிவு எவ்வளவு முடிவு பண்ணீங்க 11th படிக்கும் போதே? படிக்க படிக்கிற வயசுல அம்மா சரத்குமாரா இருக்காங்க அப்படிங்கிறப்போ உண்மையாகவே ப்ரௌடாக தான் இருக்குது. அண்ட் வந்து இவங்களை எப்படி வந்து பார்த்துக்கணும்னு ஆசைனா, ஒரு ஒய்ஃபை வந்து பயங்கரமாக பார்த்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல? அதுதான் நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அப்பா இல்லாதனால நிறையா கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ அதில் இவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க அம்மாவை ஸோ ரொம்ப ஒரு எப்படி குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர்னா அவங்க அம்மா தான். நான் பார்த்த வரைக்குமே என்னென்னா பண்ணின்படா, என்ன எப்படி தான் கூடுவாங்க, பையன் மட்டும் ஏ போடா இது பண்ணுறா அது பண்ணுறான்னு இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுல்லவே. ஸோ நல்ல இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரிமே எப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்தேனே எப்பவுமே எப்பவுமே சிரிச்சினே தான் இருப்பா. அப்பப்போ டக்கு டக்குன்னு மூஞ்சி மட்டும் மாறும், சிரிச்சு நேரப்பா டக்குன்னு கோவம் பேசுவோம், அதெல்லாம் இருக்கும். பட் நான் எப்பவுமே எனக்கு எப்படின்னா சண்டை போடக்கூடாது, எப்பவுமே ஜாலியாக இருக்கணும். சண்டை வரும் தான் வந்தா நீ நைட்டே அதை முடிச்சிடணும், முடிச்சுட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே இருப்போமே. அதே மெத்தட்ல தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி ரொம்ப ஹாஹா ஹோலாம் கிடையாது. சிரிச்சினே சந்தோஷமாக இருக்கணும், எதையும் யோசிக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நட பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் ஜாலியாக அப்படி இன்றைக்கி இருக்கு வாழ்ந்துட்டு போயிடணும். அந்த மாதிரி தான். ஓகே, ஃபைனலாக ஒரு கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட சிங்கிள் பேரண்ட்டாக தான் உங்கள் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கீங்க. இப்போது மிஸ் பண்ணுவீங்களா? அப்பா வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா? தினமும் தான் மிஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அவர் டெய்லி வர வருமானம் தண்டல் கட்டுறது சாப்பிட்றது அவ்வளோதான். நாளைக்கான வருமானம் அவர் போனால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நாங்களாம் வளர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்பா இருந்தாருன்னா அவர் ராஜா மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு மாதிரி கெத்தாக ஒரு உட்காந்து பண்ணணுமே நம்ம கூட. இப்போ இவனுக்கு ஒரு சப்போர்ட்னா நான் வந்து நிற்பேன். இவன் கிட்டே ஏதாவது அட்வைஸ்னால் நான் வந்து சொல்லுவேன். அவனுக்கு ஏதாவது நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ஒன்றுனா சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நானே யோசிக்க வேண்டியதாக இருக்கும், நானே பண்ண வேண்டியதாக இருக்கும். சஜஷன் கேட்பேன். ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னா அவர் சொல்லுவார், தம்பி இது பண்ணுப்பா சேவ் பண்ண. அது ஒரு ஆள் இல்லையேன்ட்டு ஒரு வருத்தம் அப்போலேருந்து ஒரு ஒரு நாளுமே அது இருக்குது. அது டெய்லியும் அப்பாவை நான் மிஸ் பண்ணி தான் இருப்பேன். ஆனால் இவனும் எல்லோரும் மிஸ் பண்ணுவோம். எங்கள் அப்பா மாதிரி தான் அப்படியே இருப்பான். அதனால் எப்பப்பெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னா அப்படி வந்து ரியாசை அவன் கூட அவன் பார்ப்பான். ஆ ஓகேடா போடா அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா டெய்லி அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி அப்படியே டிட்டோ எங்கள் அப்பா மாதிரியே தான் இருப்பான். ஸோ அதனால் அப்பா இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து +1 படிச்சுருந்தேன். அவன் 9th, இவன் 7th. எதுவுமே தெரியாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் விவரம். 11th படிக்கிறேன் நான். 12th எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் பார்க்க கூட அப்பா இல்லை. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு போகிறேன்டா, அப்பா இறந்துட்டாரு, ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம், இவங்ககிட்ட சொல்ல முடியல என்னால், இந்த மாதிரி நம்ம டேடியை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்அப் பண்ண போகிறா வாடானா. இவன் ஜாலியாக கிளம்புறான், பேக்கில் துணி எடுத்து வைக்கிறான், என்னமோ பண்ணுறான். அவனுக்கு தெரியல என்ன சுச்சுவேஷனுன்ட்டு. அவனுக்கும் தெரியல, அவன் ஊரில் இருக்கான். அப்பா இருக்கிறப்ப அவன் இங்கே இல்லை, ஊரில் இருந்தான். இவனை கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரே ஒரு ஆள். அம்மா எல்லோரும் நான் ஊர்லேயே செட்டில் ஆகணும்னு, சொந்தக்காரங்க எல்லோரும் நீங்கள் சென்னைக்கெலாம் வர வேண்டாம், உங்களுக்கு இங்கே யார் இருக்கா? ஏன்னா அம்மா மட்டும் தான் இங்கே, எங்களுக்கு ஒரு சொத்தக்காரன் கூட இங்கே கிடையாது சென்னையில். அப்பாவோட தங்கச்சி மட்டும் இங்கே இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. எதுக்கு இங்கே வரீங்க? உங்களுக்கு தான் யாருமே இல்லையா? அப்பாவும் இல்லை, நீங்கள் எப்படி லைஃப்பை ரன் பண்ணுவீங்க? நீங்களாம் காரைக்காலே இருங்க, நாங்களே உங்களை பார்த்துக்குறோன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அம்மா ஒருத்தங்க மட்டும் வேண்டாம், என் பிள்ளைங்க அங்கே போனால் நல்லா வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அங்கேயே போகிறோன்ட்டு அம்மா கூட்டினு வந்தாங்க. கூட்டினதுலேருந்து வந்த அன்னைக்குலேருந்து நான் வேலைக்கு போனேன். இப்போ வரைக்கும் அந்த 1 மில்லியன் வர வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்கேன். அதனால் அப்பா இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான். அது அப்பா இல்லாத எல்லாருக்குமே தெரியும். அப்பா இருந்தால் இப்போ இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே. ஜாலியாக இருந்திருப்பார், டிவி பார்ப்பார், ஜாலியாக இருப்பார், கூட இருப்பார், எங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் எழுதி கொடுப்பார். அப்பாவும் சினிமா சைடில் வேலை பார்த்தவர் தான். அந்த சைடில் அது என்ன இடம் அது, சாலி கிராமத்தில் தான் அப்பா இருந்தார். அப்பா எல்லாருமே பழக்கம். மயில்சாமிலாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தவர். ஸோ இருந்தால் அவரும் இப்போ கண்டென்ட் எழுதி கொடுப்பார், வீடியோ பண்ணலாம். ஆனால் இல்லை, அவருன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு எங்களாருக்கும். சும்மா ஏதாவது பேச சான்ஸ் கிடச்சா சம்திங் வந்து அப்போ உங்கள் அப்பா நினச்சே பேசுங்கண்ணே. உங்கள் அப்பா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க இப்போது சிச்சுவேஷனில்? ஓ அப்படி கேட்பீங்களா சின்ன வயசில்? அப்படி
டெய்லி நைட் ஆனா அது இந்த பிட் பாக்கெட் பாக்கெட் இருக்கும் நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்தா ஆளால ஒரு உண்டில் வச்சிருப்போம் அஞ்சு ரூபா கேட்போம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு உண்டில பாத்தீங்கன்னா ஓட்டம் வந்துடும் அது யார் காரணம் பாத்தீங்கன்னா இவன் தான் அடிச்சது கிடையாது இப்போ கடைசியாக ஒரு அப்பா இருந்த வரைக்குமே எங்களை ஒரு தடவை கூட எங்கள் அப்பா அடிச்சது கிடையாது எங்கள் அம்மா எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த தொடப்பக்கட்டை கரண்டி என்னென்ன கையில் கிடையாதோ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்பா இது வரைக்கும் எங்களை அடிச்சது கிடையாது அது அம்மா குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அடித்தாங்க அதுக்கப்புறம் அம்மா அடிக்கிறது இல்லை ஏன்னா அடிக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கல அஞ்சு ரூபாய் விளையாடுறாங்களே அவங்க தருவாங்க தம்பி வெளியே போயிட்டு வரலாடு நல்லா அங்கேயே தான் இருப்பேன் வேலை நான் கூட காசு இல்லாம கூட மத்தவங்களா இருக்கும் பார்த்து நேர்ப்பேன் அதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும் பிளே ஸ்டேஷன்லாம் சூப்பர் சூப்பர் நீங்க அழமாட்டீங்க தைரியத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க சொல்லு அழுதுவாங்களா அந்த கேள்விக்கு இல்லை அவ்வளோ முடிக்க போறேன் நீங்க சொல்லுங்க இந்த சிங்கிள் பேரண்ட்ல வந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஃபிஃப்த் படிக்கும் போதுல இருந்தே மம்மி சிங்கிள் பேரண்ட் தான் ஸோ அப்போ நான் வந்து மம்மி கூட இருக்க மாட்டேன் அவங்க வந்து ஒரு வேலைன்னு போயிடுவாங்க ஸோ என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அவங்க அக்கா அவங்களும் அப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா அவங்க வீட்டில் தான் மோஸ்ட்டாக இருப்பேன் அவங்க தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படியே வளர 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 இப்போ தான் எங்கள் அம்மா கூட எனக்கு இருக்கவே டைம் கிடச்சிருக்கு இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க வேலையில் தான் இருந்தாங்க ஒரு அப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம்னு சொல்லலை அது ஒரு இஷ்யூவில் பிரிஞ்சு நானும் மம்மி தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ மம்மி வேலை வீட்டோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வீட்டில் தனியாக இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படி இப்படி அப்படி இருந்து வளர்ந்துட்டனால அந்த மாதிரி சிங்கிள் தனியாக இருக்கிறதுக்கே பிடிக்காது இப்போது சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி சொல்கிறதுனா என்னை விட என் மம்மி தான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி நிறைய பேர் அசிங்கமாக பேசுவாங்க என்னையும் ஏன்னா நான் ஒரு பொண்ணு இல்லை தனியாக வீட்டில் விட்டு போயிடறாங்க என்னையும் சேர்த்து அசிங்கமாக பேசுவாங்க அது எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க இப்போயும் அப்படி தான் இருக்காங்க இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் எங்கள் அம்மா எனக்கு என்ன ஒரு ஆசைனா எங்கள் அம்மாவுக்கு கோல்டு வாங்கணும் கோல்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை அவங்கள வீட்டில் வீட்டில் வேலைக்கு போவோம் வீட்டில் வச்சு பார்த்துக்கணுன்றது ஆசை இப்போ தான் ஒன்றே ஒன்று நிறைவேறி அவங்கள வேலைக்கு போவோம் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் இன்னும் குடிசீக்கிரத்தில் குடிசீக்கிரத்தில் ரெண்டுமே பண்ணணும்னு ஆசை இவங்க அம்மா சொல்லுங்க இவங்க அம்மா எப்படின்னா இவங்க வந்து அத்தை மாதிரி சொல்ல முடியாது இப்போ இப்படின்னா அத்தை முறை தானே வரும் அந்த மாதிரி கிடையாது அவங்களுமே என் மம்மி மாதிரி தான் இருப்பாங்க இப்போது எல்லாருமே கேரக்டர் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்குது அவங்களும் ரொம்ப எமோஷ்னல் டைப்பு ஏதாவது தப்பு பண்ணால் இது தப்புன்னு கரெக்டாக சொல்லுவாங்க எப்படி சொல்கிறது இவன் சொன்னால் எதனா நினச்சி போல அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க கரெக்டாக ஒரு அம்மா என் அம்மா என்னை எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க என்னை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் நான் இன்னும் கல்யாணம் கூட எங்களுக்கு ஆகலை ஆனால் அவங்க என்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க